வினக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன் வேலை வாய்ப்பில் வந்து நம்ம எப்படி ரினியூவல் கொள்றது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 2017 முதல் 2019 வரைக்கும் வந்து ரினியூவல் பண்ணாதவங்க டேட் முடிஞ்சவங்க வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம், ஜியோ வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி அதனால் கமெண்ட் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் ஆகலை, எரர் வருது, இல்லை அப்படின்னா லேப்ஸ்டுன்னு வருது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்னு வருது, இந்த மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து லைவாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ரினியூவல் பண்ணி காட்டுங்க சார், நாங்கள் வந்து அதை பார்த்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணதுனால நான் வந்து இப்போ வந்து டேட் முடிஞ்சு லேப்ஸ்ட் ஆனது வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து நான் ரினியூவல் பண்ணுறேன், இந்த ஸ்பெஷல் ஜிஓவில் வந்து நம்ம எப்படி ரினியூவல் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன் வேலை வாய்ப்புன்ற அந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க, கூகுள் குரோம்லேருந்து. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு இருக்கும், உங்களுடைய யூசர் ஐடி கொடுத்தோம், பாஸ்வேர்டு கொடுக்கும்போது இப்போ 03/06 இது மாதிரி ஸ்லாஷ் போட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ஈரமாக இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படின்னு காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து இதை டைப் பண்ணுறேன், யூசர் ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன், பட் நீங்கள் அதை வந்து பார்க்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து மறைச்சு காட்டியிருக்கேன் ரைட்டா. ஸோ அதனால் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ரொம்ப சீக்ரெட், அதை யார்கிட்டையும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேணாம், நீங்களாக வந்து ஓன் அப் பண்ணுங்கள். ஜஸ்ட் மொபைல் இருந்தால் மொபைல்லே பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துறீங்க, அதாவது அந்த டிஆர்டிபிஆர்டி அந்த டிஸ்ட்ரிக்டுக்கான கோடு வரும், அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கேப்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும். ஸ்மால் லெட்டர் கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் எரர் காட்டுது ரைட்டா. ஸோ அதை கரெக்டாக கொடுங்க, உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுத்துட்டு அந்த ஏரோ மார்க்ன்றதை கிளிக் பண்ணினா தான் உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். இப்போ நான் வந்து அதை கொடுத்துட்ருக்கேன், நான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு வந்து அதை மறைச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் உங்களுடைய பழைய ரினியூவல் கார்டு இருக்கும் இல்லையா, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, அதை பார்த்து வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மாற்றி பண்ணிங்க அப்படின்னா அது மிஸ்டேக் ஆகிடும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக வந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்னன்றதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ரைட்டா. இப்படி ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிஜிஸ்டர் நம்பர்னு போட்டு ஒரு பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எம்டியாக இருக்குது. அது எம்டியாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது டேட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இன்னும் ரினியூவல் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. இது வந்து டேட் முடிஞ்சிருச்சு, அவங்க ரினியூவல் பண்ணலை, உங்களுக்காக வந்து நான் ரினியூவல் பண்ணி காட்டுறேன். அப்டேட் ப்ரொஃபைல் இருக்க அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரினியூவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், கீழே வந்து ரெண்டு இருக்கும், சேஞ்ச் பாஸ்வேர்டு ரினியூவல்னு. அந்த ரினியூவல்ன்றதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டிடேட் ரினியூவல் அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும் ஒரு மெசேஜ், யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் லேப்ஸ்டு, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரினியூவல் அண்டர் ஸ்பெஷல் ஜிஓ கன்செஷன். இதான் வந்து ஸ்பெஷல் ஜிஓ வந்து இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மூலிமா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிறீங்க. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அதாவது லேப்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும், பயப்படாதீங்க. அதில் ஓகேன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேட் வந்திருக்கும், ரெனியூ ரீசெட்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெனியூ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பட்டன், அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ரிக்வஸ்ட் ப்ராசஸ் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெனியூவல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அடுத்த டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 2024 வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ வந்து 3 வருஷம் வந்து நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இப்போ வந்து ரெனியூவல் ஆயிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா லேப்ஸ்ட் ஆன ஒரு கேண்டிடேட்டோடு தான் உங்களுக்கு வந்து லைவாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பெஷல் ஜிஓ மூலிமா நாம் வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ மறக்காமல் வந்து நீங்களும் ரினியூவல் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஐயோ எனக்கு ரினியூவல் ஆகலங்கள எம்டியாக இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எம்டியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதை இப்படி பார்க்கக்கூடாது, மறுபடியும் என்ன பண்ணுன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு அது காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும், அதில் பிரிண்ட் ஐடி கார்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மே 2024 இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ரினியூவல் ஆனது காட்டும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரினியூவல் ஆகாத மாதிரி கட்டும். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு இன்னும் ரினியூவல் ஆகலையே அங்கே வந்து எம்டியாக இருக்கேன் அப்படின்றது நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த மெசேஜ் கார்டு பிரிண்ட் ஐடி கார்டு இருக்கும், அதை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ரினியூவல் ஸ்பெஷல் ஜிஓ மூலிமா இப்படி தான் நீங்கள் ரினியூவல் பண்ணணும். மறக்காமல் ரினியூவல் பண்ணிக்கோங்க. லேம்ப சிஸ்டம் ஆகட்டும், அல்லது வந்து மின்சாரத்துறை ஆகட்டும், இது மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு வந்து நிச்சயமாக வந்து சீனியாரிட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் இப்படி தான் ரினியூவல் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.